இலங்கை மீனவர்கள் மீண்டும் அட்டூழியம். வெடிகுண்டுகளை வீசியும் அறிவாளால் வெட்டியும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல். தெலுங்கானா தனி மாநிலம் உறுதியானது. காங்கிரஸ் காரிய கமிட்டியில் இறுதி முடிவு. நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திக்விஜய் சிங் பேட்டி. முதலமைச்சரை முதுமையை தும்பிக்கையால் தள்ளி தாக்க முயன்ற யானை கூட்டி அச்சத்தில் அலறிய ஜெயலலிதா. பாதுகாத்து அழைத்துச் சென்ற காவலர்கள். நடிகை கனகா பற்றி காட்டு தீயாக பரவிய வதந்தி. மாண்டதாக சொல்லப்பட்டவர் மீண்டும் வந்து அளித்த பேட்டி. தூத்துக்குடியில் காதல் திருமண விவகாரத்தில் கடத்தப்பட்ட சகோதரரை மீட்க கோரிக்கை. மாவட்ட ஆட்சியரிடம் சகோதரிகள் மனு. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசியும் அறிவாளால் வெட்டியும் சிங்கள மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இலங்கை கடற்படை உதவியுடன் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நாகை மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த மீனவர்கள் ரெங்கநாதன், தேசிங், சிங்காரம், மகாதேவன், விமல்ராஜ் ஆகியோர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கை மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது நாகை மீனவர்களை இலங்கை கடற்படை சுற்றி வளைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சிங்கள மீனவர்கள் தமிழக மீனவர்களின் படகில் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். மேலும் அரிவாள், கம்பு போன்றவற்றால் தமிழக மீனவர்களை கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் படகில் மயங்கி கிடந்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நாகை பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊருக்கு திரும்பும்போது இந்த கடல் கொள்ளையர்களே சிங்கள வந்து மீன் பிடிச்சோம். அவங்க மீன் பிடிக்கல, எங்களை மாரி அடிக்கிறதாக வந்தவங்க வந்து மாரி பெட்ரோல் பேம், கத்தி, ராடு, கம்பு எல்லாத்தையும் போட்டில் ஏறி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அந்த போட்டில் உள்ள ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மீனெல்லாம் பிடிச்ச மீன்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எங்களால் அடிச்சு போட்டதால எழுந்த முடியல, போட்டிலே படுத்துட்டேன். எல்லாருக்கும் ரத்தாங்க சார், அதிகம் ரத்தம் போயிடுச்சு. தாக்குதலில் படுகாயமடைந்த மீனவர்கள் 5 பேரும் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலைக்கு இன்று சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை யானை குட்டி ஒன்று தும்பிக்கையால் திடீரென தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அச்சத்தில் முதலமைச்சர் அலறி அடித்து விலகிய அபூர்வ காட்சியையும் அப்போது பார்க்க முடிந்தது. நீலகிரி மாவட்டம் குடநாடு எஸ்டேட்டில் தங்கி அரசு பணிகளை கவனித்து வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று முதுமலையில் உள்ள யானைகள் முகாமிற்கு சாலை மார்க்கமாக சென்றார். அங்கு அவரை வரவேற்பதற்காக 24 யானைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது காவேரி என்ற குட்டி யானைக்கு ஜெயலலிதா உணவளித்துவிட்டு அதனுடன் விளையாடி கொண்டிருந்தார். கூட்டத்தை கண்டு மிரண்ட யானை குட்டி தும்பிக்கையால் முதலமைச்சர் ஜெயலலிதாவை முட்டி மோதி தள்ளிவிட்டது. Please move back. Please move back. Na pinadi vanna. Tamil 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 tamil. முதலமைச்சர் ஜெயலலிதா நிலை குலைந்ததைக் கண்டு பதறிய பாதுகாவலர்கள் உடனடியாக அவரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாத்து பத்திரமாக அழைத்துச் சென்றனர். போறோம்
சற்று நேரத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, முதுமலை புலிகள் காப்பகம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த புலிகள் காப்பகமாக திகழ்வதாக கூறினார். இந்த காப்பகத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். The approach road needs to be laid. We will see that the approach road is laid properly. And whatever improvements need to be made will be made immediately. What are the efforts of the Tamil Nadu government on this one? Any specific proposal? It's one of the best tiger reserves in the entire country. தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இன்று நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா அறிவிப்பு நாளை அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறது. ஆந்திராவை பிரித்து தனி மாநிலமாக தெலுங்கானாவை அறிவிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வந்தனர். தெலுங்கானா விவகாரத்தில் முடிவெடுப்பதை நீண்ட காலமாக தவிர்த்து வந்த மத்திய அரசு தற்போது இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை எடுத்துள்ளது. இன்று மதியம் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தெலுங்கானா அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாலையில் காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டம் கூடி விவாதித்தது. அப்போது தெலுங்கானா அமைக்க காரிய கமிட்டி ஒப்புதல் அளித்தது. ஹைதராபாத்தை ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் பொது தலைநகரமாக்கி 10 மாவட்டங்களுடன் தெலுங்கானாவை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனை கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தெலுங்கானா ராஜ்கி துல்னா தூசரே ராஜ்யோ கே சாத் நஹி கர்னா சாஹியே क्योंकि इसका एक बहुत पुराना इतिहास है और पहला स्टेट रीऑर्गनाइजेशन कमीशन के अंदर भी इसके काफ़ी चर्चा हुई थी और चर्चा करने के उपरांत ही उन्होंने अपनी कमीशन की रिकमेंडेशन में तेलंगाना का उल्लेख किया था। और यदि हिस्टोरिकली आप देखेंगे तो तेलंगाना का इशू हमेशा से बड़ा
रेलेवेंट रहा है और अगर आप इसको देखेंगे पिछले 15 साल में। நேர்களே, பிரபல திரைப்பட நடிகை கனகா புற்றுநோய்க்காக கேரளாவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் சிகிச்சை பலனின்றி பிற்பகல் மரணமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. பத்திரிகைகள், காட்சி ஊடகங்கள், இணையதளங்களில் செய்திகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் அந்த செய்திகள் வதந்தி என்பது பின்னர் தெரிய வந்தது. இந்த வதந்திகளால் கனகா கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தாம் நலமுடன் இருப்பதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு நடிகை கனகா அளித்த பேட்டியை தற்போது காணலாம். நியூஸ் வரும்போது அதை நயம் தவிர்க்கணும். இல்ல மேடம், கேன்சர் அப்படிலாம் இல்ல, கேன்சர் பாதிக்கலாம். நீங்க கேரளா போனது உண்மையா மேடம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பும் பிறப்பும் ரெண்டுமே சமம். அம்மா வயித்துல இருந்து வரோம், இந்த மண்ணுக்குள்ள போறோம், நெருப்புக்குள்ள போறோம். எந்த வியாதி வந்தும் எதுவும் செய்யும். அதனால பிரச்சனை என்ன, ஏன் பயப்படுறீங்க? ஆலப்பியில எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் பார்க்க போயிருப்பேன். தப்பு என்ன, யாரோ சொல்ற நியூஸ் நீங்க போட்டா நான் என்ன பண்றது? அதுக்கு ரொம்ப சந்தோஷம். கனகான்னு உடனே நியூஸ் போட்டிருக்கீங்க. கனகா இன்னும் அவ்வளவு ஹாட்டா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உரக்க சொல்கிறோம் உலகிற்கு. இணைந்திருங்கள், இது சத்தியம் செய்திகள்.